என்னுடைய நண்பர் ஏ பி ஸ்ரீதர் அவர்களுடைய ஓவிய கண்காட்சி மோம் பிளான் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை மலைக்குன்று பிரான்சின் பல அழகான இயற்கை எழில் கொண்ட இடங்களில் அதுவும் ஒன்று. சிகரம் வைத்தாற் போல அந்த மாபெரும் குன்று மோம் பிளான் என்ற பெயரில் நாம் பேனாவை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அந்த மோம் பிளான் என்றால் அது ஒரு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஹிமாலயஸ் போன்ற ஒரு மலைக்குன்று என்பது பலருக்கும் தெரியாது. அதை ஓவியமாக முதன் முதலில் தீட்டிய இந்தியன் என்றே கூறலாம் ஏ பி ஸ்ரீதர். அதை இன்றைக்கு விமர்சையாக ஒரு திறப்பு விழா நடந்தது. அதை திறந்து வைத்தவர் மதிப்பிற்குரிய ஃப்ராங்க் பிரியோ என்று ஃபிலிம் ஃப்ரான்ஸ் அதாவது பிரெஞ்சு அரசாங்கத்தின் மிக பிரபலமான முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலிம் ஃப்ரான்ஸ் என்ற அந்த ஆர்கனைசேஷனுடைய தலைவர் அவர் இங்கே சென்னைக்கு வந்து இந்த மோம் பிளான் ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்திருக்கிறார். ஸோ இதிலிருந்து இந்த அதோடு மட்டுமல்லாமல் திரு ஃப்ராங்க் அவர்கள் எப்படி மோம் பிளான்க்கும் இந்தியாவுக்கும் கனெக்ஷனை வந்து ஒரு தொடர்பை ஏபிசி இதில் ஏற்படுத்தினாரோ அதே போல் தமிழ் திரைப்படமும் பிரான்ஸ் எப்படி செல்லும் என்பதற்காக ஃப்ராங்க் பிரியோ அவர்கள் பல வகையான திட்டங்களை ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் தீட்டியிருக்கிறது. அங்கே பல மானியங்கள் சில 20% தள்ளுபடிகள் இதெல்லாம் அங்கே வசதிகள் செய்து தருகிறார்கள் ஃபார் எனிபடி டு கம் அண்ட் மேக் மூவிஸ் தேர். ஸோ அதையும் பற்றி விவரித்தார். அதான் இன்றைக்கு நடந்தது நிகழ்ச்சி.